கம்பெனிக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஏசி வச்சுக்கிறவங்களுக்கு முக்கியமாக வந்து ஏசி வச்சுருந்து அதை நீண்ட நாள் யூஸ் பண்ணாமல் இருந்து அதாவது மழைக்காலங்கள் குளிர்காலங்கள்லாம் யூஸ் பண்ணாமல் இப்போ சம்மர் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் சில முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம வந்து கவனிக்கணும். கண்டிப்பாக வந்து நீண்ட நாள் கழித்து நீங்கள் வந்து ஆன் பண்ணுறீங்க ஏசியை அப்படின்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் நீண்ட நாள் கழித்து நீங்கள் வந்து அதை மறுபடியும் ஆன் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமானது வந்து ஏசியில் ஃபில்டர், அதாவது நீண்ட நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபில்டரில் வந்து டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கும். இது ஒரு காமனான விஷயம், நீங்களே வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ணிடலாம். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே க்ளீன் பண்ணனால உங்களுக்கு வந்து இந்த க்ளீனர் தெரியுது, நல்லாவே க்ளீனாக இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு டஸ்ட் இருக்கும், இந்த டஸ்ட் இருக்கனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூலிங்கே வராது. ரெண்டாவது அதிக நேரம் வந்து நம்ம வந்து ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும், ஃபேன் மட்டும் தான் ஓடுற மாதிரி இருக்கும், கூலிங் வந்து சுத்தமாகவே இருக்கும். நீங்கள் நார்மலாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம், ஒரு ஒரு சாஃப்டான ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாலே இது வந்து சுத்தமாயிரும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணி இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்யூட்டாக இருக்கட்டும், உள்ள உள்ள ஒயர்ஸாக இருக்கட்டும், போர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நமக்கு வந்து இதே டஸ்ட் அதாவது ஒட்டுறதா வந்து அதிகமாக வந்து இருக்கும், அதையுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி டஸ்ட் இருக்கனால நமக்கு வந்து சில நேரங்களில் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த டஸ்ட் எல்லாமே போய் நமக்கு வந்து வாட்டர் அவுட்லெட்டில் போய் நம்ம வந்து அடைச்சிக்கிட்டு ஏசி வந்து ஏசி அந்த வாட்டர் ட்ரேயில் வந்து நமக்கு தண்ணி தேங்கி நிற்கும். இது வந்து பிற்காலத்தில் ஏசி இண்டோர் யூனிட்டில் வாட்டர் லீக்கேஜுக்கும் வந்து நமக்கு வந்து வழிவகுக்கும். வாட்டர் லீக்கிங் அது நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனையும் தரேன், ஐகார்டில் தரேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவுடோர் யூனிட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒயரிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஒயரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மழையாக இருக்கட்டும் இல்லை வெயில் அதிகபட்சமாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்து ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஓஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் அந்த ஒயர் அந்த ஓஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. இரண்டாவது விஷயம் வந்து நம்ம அந்த அந்த வால் இந்த கேஸ் எதுவும் லீக் ஆகுதா அந்த வால்வும் நம்ம செக் பண்ணிக்கிறது, செக் பண்ணிட்டு போகிறது நல்லது. கேஸ் சப்போஸ் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான டெக்னீஷியனை வச்சு நீங்கள் வந்து கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து அவுட்லெட்டில் இருக்கக்கூடிய பைப், இதை வந்து நம்ம கண்டிப்பாக கவனிச்சே ஆகணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கான வீடியோ தனி வீடியோவே இருக்குது, ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஒட்டையாக இருக்கட்டும் இல்லை வெளியில் அவுடோர் யூனிட்டில் வந்து இந்த மாதிரி குழவி இந்த மாதிரி வந்து கூடு கட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து அடைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நம்ம வந்து பார்த்துடணும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் அப்படின்னா பெட்டர். இல்லை அப்படி நமக்கு எப்போ தெரிய வரும்னா யூஸ் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு வந்து இண்டோர் யூனிட்டில் தண்ணி வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு தெரிய வரும். அது எப்படி க்ளீன் பண்ணணும் ஈஸியாக நம்மளே பண்ணிடலாம், வீட்டிலே அதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். இது எல்லாமே நீங்களே பண்ணிடலாம் அப்படின்னாலும் ஒரு ப்ராப்பரான டெக்னீஷியன் வச்சு பண்ணுறது நல்லது, ஏன்னா வந்து இது வந்து பெரிய செலவுக்கும் இழுத்து விட வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.